பன்றி, கடல் ஒட்டகம், மீனவர்கள்லாம் ஆவலியா அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னார் வளைகுடா பகுதியில் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. அதனோட இறைச்சி ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி கலிமுகம் வழியாக நதிக்கு வரும். படகுகளை பார்த்தா சுற்றி சுற்றி தான் வருமே தவிர எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டவே காட்டாது. ரொம்ப சாதுவான பிராணி. கடல் பசு வருஷத்துக்கு ஒரே ஒரு குட்டி தான் ஈன்றெடுக்கும். 3-7 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கரு வரும். 6 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீரோட மேற்பரப்புக்கு வந்து ஆக்சிஜன்லாம் சுவாசிச்சுட்டு திரும்பவும் நீருக்குள்ளேயே போயிடும். ஆழமான பகுதியில் வாழ்கிற பிராணியும் இல்லை இந்த கடல் பசு. நிறைய பேருக்கு கடல் கன்னி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற டவுட் எப்பவுமே இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க கடல் கன்னி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு. இன்னும் சில பேர் இல்லை, கடல் பசு பார்த்துட்டு தான் எல்லோரும் கடல் கன்னி அப்படின்னு நினைக்கிறாங்க, அது ஒரு கற்பனை தான், கண்டிப்பாக கடல் கன்னி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நாமளும் நமக்கு தெரியாமல் நிறையா விஷயத்தில் கடல் பசுனால நன்மை அடைஞ்சிட்டு தாங்க இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. கடல் பசுவோட பட்களை பொடி செஞ்சு நச்சு முறிவு மருந்து தயாரிக்கிறாங்க. தலையை வேக வைத்து தலைவலி தைலம் தயாரிக்கிறாங்க. துடுப்புகள்லேருந்து மலச்சிக்கல் மருந்தும் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தோலை உரித்து செருப்பும் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நாமளும் நமக்கு தெரியாமல் கடல் பசு கொண்டுட்டு தாங்க இருக்கோம். இப்படிப்பட்ட அரிய வகை பிராணியை சும்மா விட முடியுமா என்ன? அதனால தாங்க அந்தமான்